அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படுத்திடு பாப்பா அப்படின்னு நம் பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு தமிழ் சொல்ல, தமிழ் மொழியில பிறமொழி சொற்கள் கலந்திருக்குது. அதை எப்படி நம்ம தவிர்த்து தூய தமிழ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வடமொழி சொல்ல இருந்து வடமொழியிலிருந்து எவ்வளவு தமிழ் சொற்கள் தமிழில் கலந்துள்ளது, அதை தவிர்த்து எப்படி தூய தமிழில் இனிமையாக தூய்மையாக செம்மையாக பேசலாம் என்று சொல்கிறேன். ஆயுதம், ஆயுதம்னா கருவி. இங்கு ஆயுதம் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத இங்கு கருவி வைக்கப்பட்டுள்ளது, இங்கு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளன, இங்கு கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆரம்பம், ஆரம்பம்னா தொடக்கம். ஆரம்பத்திலிருந்து அவன் இங்கதான் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அத அவன் தொடக்கத்திலிருந்து இங்கு பணி புரிகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆராதனை, ஆராதனைன்றது வழிபாடு. கோவிலில் ஆராதனை நடைபெறும் நேரம், கோவிலில் வழிபாடு நடைபெறும் நேரம் அப்படி சொல்லலாம். ஆரோக்கியம், ஆரோக்கியம்னா உடல்நலம். தினமும் உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம், நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தால் உடல்நலமாக இருக்கலாம். ஆலோசனை, ஆலோசனைன்னா அறிவுரை. எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அத எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இஷ்டம், இஷ்டம்னா விருப்பம். எனக்கு எலுமிச்சம்பழ சாதம்னா ரொம்ப இஷ்டம்ப்பா அப்படின்றத, எனக்கு எலுமிச்சம்பழ சாதம்னா நிறைய விருப்பம் அப்படி சொல்லலாம். இங்கிதம், இங்கிதம்னா இனிமை. இந்த இசையோட இங்கிதம் தெரியாதவங்ககிட்டலாம் நம்ம பேச முடியாதுப்பா அப்படி சொல்லுவோம்ல, அத இந்த பாடலோட இனிமை தெரியாதவங்க கிட்ட நம்ம பேச முடியாது அப்படி சொல்லலாம். ரகசியம், ரகசியம்னா மறைபொருள், கமுக்கம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு ரொம்ப ரகசியமா இருக்க அப்படி சொல்லுவோம்ல, அத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நல்லா கமுக்கமா இருக்க அப்படி சொல்லலாம். தமிழே வாழ்க, அமிழ்தே வாழ்க, தாயே வாழ்க, அன்பே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.